ஹலோ எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா குழந்தையோட தலை தட்டையாகவோ அல்லது கூர்மையாக உள்ளதா ஸோ குழந்தையோட தலையானது உருண்டையான வடிவத்தில் வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஓகே பெரும்பாலும் குழந்தைகளோட தலை பின்புறம் அல்லது ஒரு சைடில் மட்டும் தட்டையாக வந்து இருக்கும் முன்பகுதியில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஸோ இந்த மாதிரி வந்து பின்புறமோ இல்லை வந்து சைடில் இருக்கிற பகுதியோ தட்டையாக வந்து இருக்கிறதா நம்ம வந்து ஃப்ளாட்ஹெட்னு வந்து சொல்லுவோம் அதனால் குழந்தைக்கே ஃப்ளாட் ஹெட் வருது அப்படிங்குறத வந்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தையோட பிரெயின் வந்து முதல் இரண்டு வயது வரை வேகமாக வந்து வளருங்க அதனால தான் குழந்தையோட தலை எலும்புகள் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் அப்போ தான் வந்து நல்லா வந்து விரிஞ்சு கொடுக்க முடியும் ஸோ அதனால் வந்து குழந்தையோட தலை எலும்பு வந்து சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் குழந்தையோட தலை உச்சிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தெரியும் ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து நேராக படுத்திருக்கும்போது பின் மண்டையில் ப்ரெஷர் வந்து அதிகமாகும் இருக்குங்க ஸோ அதனால தான் பின்பகுதியில் வந்து தட்டையாக வந்து இருக்குங்க ஸோ இதே மாதிரி தான் வந்து சைடில் வந்து படுத்துருக்கும் பொழுது அந்த பக்கத்தில் வந்து ப்ரெஷர் அதிகமாகி தட்டையாகிறதுக்கும் வாய்ப்பு வந்து உள்ளதுங்க குறை மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஃப்ளாட் ஹெட் வர அதிக வாய்ப்பு வந்து உள்ளதுங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலை எலும்புகள் இன்னமுமே வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து இருக்குங்க ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு பக்கம் மட்டும் வந்து பார்த்து படுத்தாங்கன்னா அவங்களுடைய ஒரு பக்கம் தலை வந்து தட்டையாகும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி படுக்கிற குழந்தைங்களுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஃபேஸ் பண்ணி படுக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பக்கம் மட்டுமே வந்து ஃபேஸ் பண்ணி வந்து படுப்பாங்க ஸோ இது எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் குழந்தை வந்து நல்லா டீப்பாக வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சைடில் தலை வந்து வச்சு தான் வந்து படுப்பாங்க அதாவது எந்த சைடு வந்து அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஃப்ளாட்டாக வந்து எந்த சைடு இருக்கோ ஸோ அந்த சைடு தான் வந்து தலை வச்சு படுப்பாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்கள எழுப்பாமல் ரொம்ப வந்து பொறுமையாக ஆப்போசிட் சைடு வந்து தலையை வந்து திருப்பணும் ஸோ ஃப்ளாட்டான சைடில் ஏதாவது வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கணும் ஸோ apa dah undi மறுபடியும் வந்து அவங்க டேர்ன் பண்ணாமல் வந்து இருப்பாங்க தலையை இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஸோ இன்னொரு சைடில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்துக்கு அப்புறம் தான் குழந்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ அவங்க ஃபேன் டாய்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருப்பாங்க ஸோ அந்த பொருளை வந்து இன்னொரு சைடில் வந்து வச்சிங்கன்னா ஸோ அவங்க வந்து திரும்பி வந்து பார்ப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரெண்டு பக்கமே சேம் ப்ரெஷர் வந்து ஏற்படும் அண்டு நெக்ஸ்ட் பேக் சைடில் ஃப்ளாட் எடுத்து இருக்குன்னா படுக்க வைக்கும்போது லெஃப்ட்டில் கொஞ்சம் நேரம் ரைட்டில் கொஞ்சம் நேரம் வந்து படுக்க வைங்க ஸ்ட்ரைட்டாக வந்து படுக்க வைக்க வேணாம் இப்போ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் எட்டு வந்த பிறகு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ ஃப்ளாட் எடுத்து வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களை ஆரம்பத்துலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அண்ட் அதே மாதிரி குழந்த பிறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தலை வந்து ஒரு சில குழந்தைங்களோட தலை வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக வந்திருக்கும் ஒரு சில குழந்தைங்களோட தலை வந்து பார்த்திங்கன்னா தட்டையாக வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பிறக்கும்பொழுதே அவங்களோட தலை ஷேப் வந்து தட்டையாகவோ இல்லை வந்து கூர்மையாகவோ வந்து இருக்கலாம் அதை எப்படி நம்ம வந்து கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வந்து கொண்டு வரணும் வந்து 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 முதல்ல குழந்தைக்கு மசாஜ் காலையில் எழுந்த உடனே எழுந்த உடனே நம்ம வந்து பண்ணும்போது அப்படியே வந்து குழந்தைக்கு வந்து நல்லாவே வந்து போய் சேருங்க ஸோ அதனால காலையில் எழுந்த உடனே சும்மா வந்து நம்ம வந்து வெறும் கையில் வந்து குழந்தையோட தலையை வந்து பிடிச்சி விடும்பொழுது அவங்களுக்கு வந்து தலைப்பகுதி வந்து கொஞ்சம் வலிக்க செய்யலாம் ஸோ அதனால வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து ஆயில் வந்து கையில் வந்து எடுத்துக்கணும் ஸோ க ஆயில் வந்து கையில் வந்து வச்சுட்டு அவங்களோட தலைப்பகுதி வந்து அவங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தெரியாது நம்மளோட பாட்டி அம்மா அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அவங்கள்ட்ட வந்து சொன்னிங்கன்னா அவங்க வந்து நல்லாவே வந்து பிடிச்சி விடுவாங்க ஸோ தலை ஷேப் வந்து அந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகுங்க அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கும் பொழுது தலையை வந்து பிடிச்சி விடணுங்க ஸோ வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் வந்து குழந்தைக்கு வந்து தலையை வந்து குளிப்பாட்டும் பொழுது அவங்களோட தலையை வந்து நல்லா வந்து அமுக்கி விடணுங்க ஸோ அந்த மாதிரி வந்து சுடு தண்ணி வந்து நல்லா வந்து ஹீட்டாக தான் குழந்தைக்கு வந்து ஊற்றுவோம் ஸோ அந்த மாதிரி பொழுது தலையை அமுக்கி விடும்பொழுது ஸோ அவங்களோட தலை ஷேப் வந்து மாறுங்க ஸோ மசாஜ் வந்து பண்ணும்பொழுதும் மாறும் இந்த மாதிரி சுடு தண்ணி வந்து ஊற்றி குழந்தையோட தலையை அமுக்கி விடும்போது அவங்களோட ஷேப் வந்து நல்லாவே வந்து மாறுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பண்ணதாங்க அண்ட் அதே மாதிரி தேர்டு வந்து பார்த்திங்கன்னா தொட்டிலில் வந்து போடுறதுங்க ஸோ தொட்டியில் போடும்போது ஸ்ட்ரைட்டாக தான் வந்து இருப்பாங்க ஸோ அவங் அவங்களோட பின்மண்டைக்கு வேணால் அந்தளவுக்கு வந்து ப்ரெஷர் போகாதனால பின்மண்டை வந்து தட்டையாகாது ஸோ அவங்களோட தலைப்பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவான ஒரு ஷேப்பில் வந்து இருக்குங்க அண்டு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரியான தலகாணி வந்து நான் பிக்சரில் கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான தலகாணி வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய தலை ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அழகாகும் ஸோ அவங்களோட தலை ஷேப் வந்து தட்டையாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட தலை வந்து தட்டையாக இருந்தாலும் அவங்களோட தலைக்கு வந்து ஷேப் வந்து கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி தலகாணி குழந்தையிலேருந்தே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் அண்டு இன்னொரு தலகாணி வந்து கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ உங்களோட குழந்தையோட தலை வந்து தட்டையாக இருக்குன்னா நீங்கள் இந்த தலைகாணி வந்து யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த தலகாணியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட தலை வந்து தட்டையாக இருந்துச்சுன்னா அது சரி செய்யுங்க அண்ட் ஃபிஃப்த் டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தலகாணி வந்து இல்லைனாலும் நீங்கள் டவல் வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்க நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் ஸோ டவல் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டு இதில் வந்து குழந்தையோட தலை வந்து வைங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து மெத்து மெத்துன்னு வந்து இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட்லேயோ இல்லைனா ரைட்லையோ வந்து அவங்க வந்து பார்க்க ஃபேஸ் பண்ணி வந்து படுக்க மாட்டாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து படுத்திருக்கும்போது அவங்களுடைய தலைப்பகுதிக்கு பக்கத்தில் ரெண்டு பில்லோ வந்து வைங்க லெஃப்டில் ஒன்று ரைட்டில் ஒன்றும் வைங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களால வந்து திரும்பி வந்து படுக்க முடியாது ஸோ அதனால் ஃப்ளாட் ரிட் வந்து வராது அண்ட் எப்படி மசாஜ் மூலமாகவோ இல்லை வந்து குளிப்பாட்டும்போதோ ஹெட் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன மசாஜ் வந்து பண்ணுவோம் ஸோ எப்படி வந்து பொழுது அமுக்கி விடுவோம் ஸோ அது வந்து தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிலைக்கான கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்